ஸோ ஹாய் யஸ் நான் தான் சென்னை கேமர் வைட்டி தமிழ். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யஸ் நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி நீங்கள் தமிழ் கேமிங் தான் மீட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து 25 மே வந்து மே தானே இன்றைக்கி ஓகே கரெக்ட் மே வந்து அவங்க வந்து சென்னை வரதான் சொல்லியிருந்தாங்க. ஒரு கிகா பைட்டு ப்ராடக்ட் ரிவியூ நினைக்கிறேன் சம்திங், அதாவது ரெண்டு நாள் முன்னாடி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம அதுக்கு தான் போக போகிறோம். அது எங்கே இருக்குன்னா மவுண்ட் ரோடு, இங்கேருந்து 10 கிலோமீட்டர்ஸ் தான். பட் இதுதான் போகிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகிடும்னா பஸ்ஸில் போகிறோம். ஸோ அதனால தான் எப்போ கரெக்ட் டைமிங்ஸ்லாம் தெரியல. ஸோ அதனால தான் இப்போத்துலேருந்தே கிளம்புனா தான் கொஞ்சம் ரெடி ஆகும். அது இல்லாமல் நான் தனியாக போகிறதுனா கரெக்டாக டைமுக்கு போயிடுவேன். ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டாலே 9:30 மணி சொன்னால் தான் அவன் 10:30 மணிக்கு வருவான். ஸோ அதனால தான் நான் 9 மணிக்கே சொல்லிட்டேன். அவன் வர்றதுக்கு ஒரு 10:30 ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் அங்கே போய் கிளம்பணும், மூணு ஒன்றா ரெடி ஆகணும். இப்போதைக்கு என் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்ன பேச, ஒரு ட்ரைபாடு, ஒரு எஸ்எல்ஆர் கேமரா, ஒரு சின்ன ப்ளூடூத் ஹெட்ஃபோன், இதில் தான் மைக் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. இன்னும் எனக்கு ஒரு கேமரா, ஒரு ஃபோனுக்கு ஒரு ட்ரைபாடு, வேறு எதுவும் இல்லை பெருசாக. அவங்கள கிட்ட போய் மீட் பண்ண முடியுமான்னு கூட தெரியல. பட்டு மீட் பண்ணால் நல்லாயிருக்கும், ஏன்னா அங்கே செம்ம ரஷ்ஷாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்து மீட்டப்லேயே பார்த்துருப்பீங்க நிறைய பேர், செம்ம கூட்டமாக இருக்கும் அங்கே போனோன்னே. நல்ல நாளே நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டு, அங்கே போனோன்னே கொஞ்சம் நவருங்க ப்ரோ, ஒரு செல்ஃபி வாய் விட்டு எப்படி தான் கேட்க போகிறேன் தெரியல. பட் கேட்டு தான் ஆகும், வேறு வழி இல்லை. இதுதான் ஃபஸ்ட் விலாகு. ஸோ அதனால கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. மோஸ்ட்லி மீட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் சேனலுக்கு எல்லாம் புதுசாக, மோஸ்ட்லி புதுசாக தான் வந்திருப்பீங்க. புதுசாக வந்து மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒன்று ஒன்று தான் எனக்கு பெருசாக மோட்டிவேட் பண்ணும். ஸோ போவோம். சொன்ன மாதிரி 9:00 மணிக்கு வந்துட்டான். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு பஸ்ஸில் ஏறிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணோம். ஓகே, பஸ்ஸில் போயிட்டு கண்டினியூ பண்ணேன். டூர் செய்யலாம் அவ்வளோ கிடந்த இருக்கு.
Bro, smile. ஒரு வழியா பார்த்தாச்சு ஒரு தான் நமக்கு வீட்டுக்கு ஒரு 3:30 மணிக்கு வந்திருப்பேன். ஆமா, ஏன்னா காலையில் அங்கே அவங்க வர்றதுக்கே 12:00 ஒன்று ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். 11 மணிக்கு சொல்லியிருந்தாங்க, ஆனால் 12:00 ஒன்று ஆகிடுச்சு அவங்க வரதுக்கு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு தமிழ் கேமிங் வரதுக்கு மட்டும். லால் ப்ரோவும் சாய் ஷாம் ப்ரோவும் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாங்க. ஸோ அவங்ககிட்டலாம் பேசிகிட்டு இருந்தோம். அவங்க வந்து போயிட்டு அந்த ப்ராடக்ட்டை பற்றி கடைக்காரங்க வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க.
தென் வந்து அதுக்கப்புறம் அதை வந்து சின்ன நோட்டீஸ் மாதிரி பிட்டு மாதிரி எழுதி வந்து எங்ககிட்ட டவுட்லாம் கேட்டுருந்தாங்க. ஒரு பக்கத்தில் இருந்த கிரின்னு ஒரு பையன் வந்து ரேட் ரேசிங் அதை பற்றிலாம் டவுட் கேட்டிருந்தான், எனக்கு எதுவும் பேச கேட்க தோணல. அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டை ப்ரீ புக் பண்ணவர் மட்டும் தமிழ் கேமிங் கையிலேயே வாங்கிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுலேயும் நான் பண்ணாங்க பாருங்கள் ஃபன்னு முடியல, ஒரு சைடு வேறு ஊற்றுது, ஒரு சைடு எனக்கு சிரிப்பு தாங்கலை அவங்க பேசுகிற பேச்சுக்கு. அவங்க வீடியோவில் மட்டும்தான் அப்படி இருப்பாங்க, பார்த்தா நேர்லேயே அப்படி தான் இருக்காங்க, ஏறக்குறையா எந்த வித்தியாசமுமே இல்லை. நான் போயிட்டு என் சிவா, என் பேரை சிவா ப்ரோ, நான் இப்போ தான் 12th முடிச்சிருக்கேன், நானும் சின்ன சேனல் வச்சுருக்கேன் அப்படிங்கிறேன், சிவசம்பத்தா அப்படிங்கிறாங்க. போனோடனே மனசாட்சி இல்லாமல் சட்டை உன் சட்டையில் மட்டும் வேறவே இல்லை ப்ரோ அப்படிங்கிறாங்க. நான் அப்போ தான் வெளியே நின்றுட்டு சரி எல்லோரும் ஃபோட்டோ லாஸ் அவங்கக்கிட்ட ஃபோட்டோ எடுத்துகிட்டு பேசிட்டு போகலான்னு நின்னேன். கொஞ்சம் காஞ்சிது அப்போ தான் சட்டை, அதுக்குள்ளே மனசாட்சி. இந்த சட்டை அது கலரே கூட தெரியாது, வேறுவே கலரே. அதுக்குள்ளே மனசாட்சியே இல்லாமல் எங்கே ப்ரோ உன் சட்டை மட்டும் வேறவே இல்லை அப்படின்ட்டு பிரேம்ல கேட்டார். எனக்கு உடஞ்சி போச்சு ஒரு செகண்ட் மனசு. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்தது. நானிஷ் ப்ரோ வந்திருந்தார், நைட்டாக் மிஸ் பண்ணேன் கொஞ்சம். நைட்டாக் ப்ரோ வந்துருந்தால் அவர் கூடயும் கொஞ்சம் பேசிக்கலாம்னு நினச்சேன், பட் அவரை மிஸ் பண்ணேன். தென் எல்லாருமே வந்துட்டாங்க, ஜாலியாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட நிறைய பேரை புதுசாக பார்த்தேன். அப்புறம் அந்த எல்வன் ஷாப்பு ஓனர் அவர், அவரை பார்த்தேன், அந்த ப்ரோவை பார்த்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார் அவர் கூட. தென் ஃபஸ்ட்டு நான் போனது வந்து அவங்களை பார்க்க தமிழ் கேமிங்க கிட்டே போய் பார்க்க முடியாது, ஃபோட்டோ எடுக்க முடியாது அப்படின்னு நினச்சி தான் முன்னாடி அவங்க போட்டிருந்த அந்த எல்வன் ஷாப் இருந்தது அந்த